ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிற முக்கியமான டாபிக் ஆட்டோ ரீக்ளோசிங் அண்ட் சர்க்கிள் பிரேக்கர். இப்போ ஆட்டோ ரீக்ளோசிங் அப்படின்னா என்ன, அது எதனால் எப்படிலாம் அதோட ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஓவர் ஹெட்டு மற்றும் டிஸ்ட்ரிபியூஷன் லைனில் பார்த்திங்கன்னா சுமார் 80-90% ஃபால்ட்டு டிரான்சியண்ட்டாக தான் இருக்கும். அதாவது டிரான்சியண்ட்னால் திடீர்னு ஏற்படுற மாதிரி தான், தொடர்ந்து ஏற்படாது, திடீர்னு ஏற்படுற மாதிரி தான் இருக்கும். அதாவது 80-90% ஃபால்ட்டு டிரான்சியண்ட்டு, அந்த டிரான்சியண்ட் நிலைமையில் தான் இருக்கும். இந்த ஃபால்ட் வந்து சர்க்கிள் பிரேக்கர் ட்ரிப் ஆன உடனே சரியாயிடும். இந்த ஃபால்ட் சர்க்கிள் பிரேக்கர் ட்ரிப் ஆகி மறுபடியும் அந்த ஃபால்ட்டை வந்து கிளியர் பண்ணிவிட்டு நம்ம ரீக்ளோசிங் பண்ணிக்கலாம். அதாவது லைன் துண்டிக்கப்பட்டவுடன் ஆர்க் வந்து அணைகிற மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. இப்போ ஆர்க் பார்த்திங்கன்னா ஆர்க் அணைஞ்ச உடனே மறுபடியும் நார்மல் சப்ளை லைனுக்கு, அந்த நார்மல் சப்ளை லைனுக்கு சர்க்கிள் பிரேக்கர் கான்டாக்டை ரீக்ளோஸ் பண்ணணும். இப்போ அந்த ஃபால்ட் கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், திரும்ப அந்த பிரேக்கரோட கான்டாக்ட் க்ளோஸ் பண்ணி சப்ளையை வந்து தொடர்ந்து கொடுக்கணும். இந்த மாதிரி அந்த ஆட்டோமேட்டிக்காக சர்க்கிள் பிரேக்கரை ரீக்ளோசிங் செய்கிற அந்த மெத்தடுக்கு பேர் தான் ஆட்டோ ரீக்ளோசிங் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நார்மலாக 80-90% ஃபால்ட்டு டிரான்சியண்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த ஃபால்ட்டு நார்மலாகவே ட்ரிப்பான உடனே சரியாயிடும். மறுபடியும் அந்த லைனை வந்து பழையபடி சப்ளை கொடுக்கறதுக்கு ஆட்டோ ரீக்ளோசிங், திரும்ப ரீக்ளோசிங் பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக. இந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த சர்க்கிள் பிரேக்கரை ரீக்ளோஸ் பண்ணுற அந்த முறைக்கு பேர் தான் ஆட்டோ ரீக்ளோசிங் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இன்சுலேட்டருக்கு இடையில் லைட்னிங்னால், அதாவது மின்னல்னால் ஃப்ளாஷ் ஓவர் ஏற்படுறது ஒரு பொதுவாக ஏற்படக்கூடிய ஒரு டிரான்சியன்ட் ஃபால்ட்டு தான். இப்போ மின்னல் இந்த மழை நேரத்தில் பார்த்திங்கன்னா மின்னல் ஏற்படும். அப்போ இன்சுலேட்டருக்கு பார்த்திங்கன்னா அது டேமேஜ் ஆகும். டேமேஜ் ஆகிறதுனால ஷார்ட் சர்க்யூட் ஆகி இந்த டிரான்சியன்ட் ஃபால்ட் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் கண்டக்டர் வந்து ஒன்றோட ஒன்று அசைஞ்சு ஆர் ஃபேஸும் ஒய் ஃபேஸும் ஒன்றோட ஒன்று கட் ஆகிறது, இல்லை கண்டக்டர் வந்து அடுத்த கண்டக்டரோட கட் ஆகிறது, கட் ஆகி மேலே விழுறது, இல்லை உராயிறது, காற்றுல உராயிறது, இது எல்லாமே இந்த டிரான்சியல் ஃபால்ட்னால தான் ஏற்படுது. இப்போ மீதி இருக்கக்கூடிய 10-20% ஃபால்ட்டு பார்த்திங்கன்னா நிரந்தரமாகவோ இல்லை நிரந்தரம் இல்லாததாகவோ இருக்கும். அதாவது 80-90% ஃபால்ட் டிரான்சியன்னு சொல்லிட்டோம், ஆனால் மீதி இருக்கக்கூடிய 10-20% ஃபால்ட்டு நிரந்தரமாக இருக்கலாம், இல்லை தற்காலிகமானதாக கூட இருக்கலாம். இந்த நிரந்தரமட்ட ஃபால்ட்டு பார்த்திங்கன்னா லைன் மேலே எப்படி அது உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா, மரக்கிளை வந்து உடஞ்சி விழுறது, அந்த விழுந்த மரக்கிளை வந்து அந்த எரிஞ்சி அது மேலேயே ஒன்று தொடர்ந்து அந்த ஃபால்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் ரீக்ளோசர் அப்படிங்கிற ஒரு ஒரு எக்யூப்மெண்ட் தேவைப்படுது. இப்போ இந்த நிரந்தரமற்ற ஃபால்ட் வந்து எப்படி உருவாகுதுன்னா, மரக்கிளை விழுது, விழுந்த மரக்கிளையை எரிய வச்சு அந்த எரிய வைக்கிறதுக்கு கூடுதலாக ஒரு ரீக்ளோசர் தேவைப்படுது. இப்போ அந்த ரீக்ளோசர் மூலயமாக தான் தொடர்ந்து அந்த சர்க்கிள் பிரேக்கர் அந்த லைனில் தொடர்ந்து சப்ளை கொடுக்கறதுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் ஆப்ரேஷனை பண்ணப்போகுது. அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட்டுக்கு பேர் தான் ஆட்டோ ரீக்ளோசர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபால்ட்டை கிளியர் பண்ணதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த சப்ளை கொடுக்கறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த சர்க்கிள் பிரேக்கர் அதனுடைய வேலையை செய்யணும். இப்போ அதுக்கான அந்த வேலையை செய்கிற அந்த எக்யூப்மெண்ட்டுக்கு பேர் தான் ஆட்டோ ரீக்ளோசர். ஓகே வர்ஸ், இப்போ ஆட்டோ ரீக்ளோசிங் சர்க்கிள் பிரேக்கர் எப்படி நடக்குதுன்னு பார்த்தோம். புரிஞ்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.